ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேங்க. இனி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன், ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு மேலே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த பேக்கெட் வந்து உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன், தண்ணி படக்கூடாதுன்ட்டு. இந்த பக்கம் முறம் வச்சுருக்கேன், எதனாவது வேர்க்கடலை எதனா பொறிச்சு எதை புடைக்கலான்ட்டு. அப்புறம் வந்து இது கோலை மாவுங்க. இது நான் ஃபுல்லாக ஒரு இது கப் மாரி இருக்குதுல, அதை ஒரு ஒரு கலர் கொட்டி வச்சுருக்கேன். கலர் கோலம் போடுறது டக்குன்னு எடுத்துக்கலான்ட்டு. அப்புறம் வந்து இந்த பக்கம் ஒரு தட்டில் வந்து என்ன இருக்குன்னா, சீக்காக தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை, செம்பருத்தி பூ இதெல்லாம் வச்சுருப்பேன். சிங்கிள் டோர் தான், பட் கீழே வந்து ஒரு ரேக் இருக்கும். ஆனியன், உருளைக்கிழங்குலாம் போட்டுக்கலான்ட்டு. ஆனால் அது வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, ஒரு மாதிரி கருப்பாயிடுது. அதுக்குள்ளே போட்டால் வெங்காயம்லாம் அதை உருளைக்கிழங்குலாம் போட்டால் நல்லா போடுறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஐஸ் கியூப் போட்டப்போ வெயில் காலன்றதுனால, அப்புறம் அதில் வந்து வெண்ணெய் இருக்குது, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் வெண்ணெய். அப்புறம் இங்கே வந்து தேங்காய் வச்சுருக்கேன் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரீசர் உள்ள. அப்புறம் பவர் சேவரை தாங்க நான் எப்போவுமே வைப்பேன், மற்ற எவ்ரிடே எதுவுமே வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த கூலிங்கே எனக்கு போதும்னு தோணுது. ஃப்ரிட்ஜில் நீங்கள் வேணா ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் இருந்தால் கேட்டு பாருங்களேன். ஃபார் ரொம்ப ஒண்டெல்லாம் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா வந்து அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லலாம். ஃப்ரிட்ஜ் வெடிக்கிறதுக்கு இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அப்புறம் கீழே அதுக்கு ஃப்ரீசருக்கு கீழே பால் பாக்கெட் ஒன்று, அப்புறம் புதினாங்காய். இது இன்னும் நான் ஆஞ்சு வைக்கலை, சரி அதை க்ளீன் பண்ணி வைக்கணும், டைமே இல்லைனால அப்படியே வச்சுட்டேன் கவரில். அப்புறம் இங்கே வந்து பச்சை மிளகா டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வைப்பேன், காம்பு எடுத்துகிட்டு தான் வைப்பேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து லெமன் இருக்குது, எலுமிச்சை பழம் எப்போ எனக்கு யூஸ் ஆகும், அதான் எலுமிச்சை பழம் வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க கவர்களில் வந்து வெங்காயத்தாள் இருக்குங்க, இந்த ஆனியன் பல்போடு இருக்குது அப்படியே. இது கீழே வந்து இஞ்சி வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் உரிச்சு வைப்பார். எனக்கு இஞ்சி தோல் உரிக்கிறதுனா பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் தோல் உரிக்காத இஞ்சியும் ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை, தனும் இல்லை அவங்க அப்பா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் சாப்பிடுவாங்க, அதனால தான் வச்சுருக்கேன். இதில் வந்து கொத்தமல்லி இருக்குங்க, கொத்தமல்லி அந்த வேர் மட்டும் எடுத்துட்டு அப்படியே வந்து வைப்பேன், கழுவலாம் மாட்டேன். கழுவுனீங்கன்னா கண்டிப்பாக கழுவி இருந்தால் தான் நீங்கள் காய வச்சு வச்சாலும் அது வந்து அழுகி போயிடும். ஸோ வந்து நான் அப்படியே தான் வைப்பேன், வேணுன்றப்போ கழுவிக்கலான்ட்டு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து டப்பாவில் போட்டு உருவி வச்சுருக்கேன். சில பேர் காம்போடு யூஸ் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து காம்பு இல்லாமல் யூஸ் பண்ணுறோமா, அதனால் அப்படி தான் வச்சுருக்கேன். கருவேப்பிலை தான் அதில் அப்படியே உருவி மட்டும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட் செக்ஷன் பார்க்கலாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து தனு சாப்பிட்றதுனால நிறையவே வாங்கி வச்சுருப்போம். சாத்துக்குடி அவன் ரொம்ப ஃபேவரெட்டு, மாதுளம்பழம் சாத்துக்குடி. அப்புறம் வந்து இது வந்து ஜவ்வாது மாம்பழம், புது ரகமாக இருக்குது. சரி சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சுங்க டேஸ்ட்டு ஜவ்வாது பழம் கூட. அப்புறம் அது கீழே இருக்க செக்ஷன் வந்து அதுவும் ஒரு ரேக் தாங்க. பச்சை மிளகா இது தான் நான் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அது டெய்லி யூஸ்க்கு மட்டும்தான் அவங்க வச்சுருக்குது. இது வந்து கொய்யா பழம், எனக்கு பிடிக்காதுங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு வாங்கினார். எனக்கு கொய்யா காய் தான் ரொம்ப காயாக இருக்கணும், அதான் பிடிக்கும். அப்புறம் நெல்லிக்காய், தேன் நெல்லி செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்றாரு, அதான் தேன் நெல்லி செஞ்சு கொடுக்கணுங்க அவருக்கு, டைமே இல்லை. அப்புறம் வந்து இது வந்து ராகி மாவும் கோதுமை மாவும், ஏன்னா நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் சப்பாத்திலாம் அவ்வளோ பிடிக்காதுன்ட்டு நான் உள்ளேயே தாங்க தள்ளி வச்சிடுறது. அதை வெளியே வச்சா வண்டு பிடிச்சிரும், நம்மளுக்கு இதே எங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் வரும். ஸோ அதனால் நான் உள்ளேயே தான் வச்சிடுவேன் அதை. இது வந்து பன்னீர் திராட்சை, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் தனுக்கு கொஞ்சம் பிடிக்கல, பச்சை திராட்சை தான் பிடிக்கும். சரி எனக்கு பிடிக்கும்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது அதிலே வச்சு நசுங்கிடும்ட்டு தனியாக வச்சுருக்கேன். அது கீழே வந்து தக்காளியை வந்து நான் கொஞ்சம் இப்படி தாங்க வைப்பேன், கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா உள்ள கவரில் கொஞ்சம் வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ணுறது இப்படி தான் வைப்பேன். அப்புறம் பிரித்த பால் பேக்கெட்டு, மாவு, இது வந்து ஃபுல்லாக மாவு தான் அதில் இருக்கிறது, கொஞ்சம் கரைச்சி வச்ச மாவு தான் இதில் இருக்கும். அது கீழே வந்து வெஜிடபிள்ஸுங்க, தக்காளி கொஞ்சம் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க, இப்போ கிலோ 10 ரூபாய்க்கே இருக்குது. ஸோ அதனால் கேரட் வந்து எங்கள் வீட்டில் தேங்காய் திருவி போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால கேரட் இருக்கும். அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், காலிஃப்ளவர் இதாங்க இப்போதைக்கு இருக்கிற காய் எங்கள் வீட்டில். இதுக்கப்புறம் டோர் பக்கம் வந்துடலாம், வனஸ்பதி கொஞ்சம் வச்சுருக்கேன். சுண்ணாம்பு எப்பவுமே வீட்டில் இருக்கணுங்க, ஏன்னா சுண்ணாம்பு எதுனா டக்குன்னு கடிச்சிச்சுன்னா டக்குன்னு அதுதான் யூஸ் ஆகும், அதனால் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த சாஸ் பேக்கெட்டு, அப்புறம் கலர் பவுட்ரு, இந்த ரெட் கலர் பவுட்ரு சிக்கன் மொக்கடாக்கு, அப்புறம் இது வந்து ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் ஓரல் பவுட்ரு, ஏன்னா அது வந்து வயிறு வலிச்சதுன்னா குடிக்கிறதுக்கு லூஸ் மோஷனாக ஆச்சுன்னா.
அவ்வளோதாங்க. இதில் தான் இது தான் இருக்குது, சாஸ் பேக்கெட் தான் நிறைய இருக்கும். அப்புறம் இங்கே வந்து கார்ன்ஃப்ளவர் தான் இருக்கும். நான் வந்து சின்ன பேக்கெட்டாகவே வாங்கி வச்சுப்பேன். பக்கத்தில் தெரியணுன்ட்டு முந்திரி அங்கேயே வச்சுருக்கேன், சைடில் வச்சா தெரியாதுன்னு. தன்னும் டெய்லியும் ஒரு முந்திரி கேட்பான், அங்கே போய் ஃப்ரிட்ஜாக நின்றுன்னு. அதனால் அவனுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு முந்திரி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பாதாம், இது தெரியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் பேக்கெட்டு சின்ன சின்ன பேக்கெட்டை தான் வாங்கி வச்சுப்பேன், இதே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போலாம் நான் ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம் செய்கிறதே இல்லை, எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒத்துக்கலன்ட்டு. நாங்கள் வேணுன்னா கடையில் கூட ஒரு ரெண்டு வாங்கி சாப்பிட்றோம், வீட்டில் செஞ்சு நிறைய சாப்பிடணுன்ற மாதிரி இருக்குது அதனால். அப்புறம் பாதாம் தாங்க நிறைய இருக்கும், இவருக்கு சொன்னால் கூட கேட்க மாட்டார், எடுத்து எடுத்து போட்டுருவார் கிராசரி ஐட்டம்ஸில். அப்புறம் வந்து இது எள்ளு, அப்புறம் குளுக்கோஸ் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. திராட்சை இருக்கும் மேலே, அது தான் இருக்கும். அதுவும் வயிறு வலிச்சதுன்னா குடிக்கிறதுக்கு தான் குளுக்கோஸ் பவுட்ரு. மேலே இருக்க ரேக்கில் அவ்வளோதான் இருக்குது, கீழே பார்த்துடலாம். இங்கே வந்து தண்ணி வச்சுருக்கேன், வேணா குடிச்சிக்கலான்ட்டு. இது வந்து சீரக சம்பா அரிசி, புளி வச்சுருன்ட்டு உள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் மயனீஸு, டொமேட்டோ சாஸு, அவ்வளோதான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்க பாசிப்பருப்பு. அப்புறம் வந்து பச்சரிசி, பொங்கலுக்கு நாங்கள் இது ரேஷன் பச்சரிசிலாம் யூஸ் பண்ணுறதில்ல, இந்த பச்சரிசி தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டா சிந்தாது அதனால தான். அப்புறம் ரவை பேக்கெட்டு, அப்புறம் வந்து கொண்டக்கடலைங்க, அப்புறம் வந்து இது வந்து வெள்ளேரி விதையும் தாமரை விதையும். இதுதான் நான் மக்கானான்னு ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்று சொன்னாங்க, அப்புறம் அது வாங்கினேன். அப்புறம் இது வந்து வேர்க்கடலை, என்ன நிறைய வேர்க்கடலை சட்னி செய்வோம், அப்புறம் கீரையெல்லாம் போடுவோம். அதனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொச்சக்கொட்டைன்னு நினைக்கிறேன், அதுதான் அவருக்கு பிடிக்கும்ட்டு. அவர் பாசி பருப்பு, வேர்க்கடலை, கடலை மாவு, இவ்வளோதாங்க நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கூட நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க மாட்டேன், ரேராக யூஸ் பண்ணுற பருப்பு ஐட்டம் மட்டும்தான் உள்ளே வைப்பேன். ஏன்னா அது வண்டு வச்சிடும் வெளியேன்ட்டு, அது மட்டும்தான் வைப்பேன். மற்றபடி எல்லாம் வெளியே தாங்க இருக்கும் மோஸ்ட்லி. இதாங்க என்னுடைய ஃப்ரிட்ஜ் டூர், இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் அட்வான்டேஜ்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரு ரேக் வருது பாருங்கள், அது மட்டும்தான் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கீழே வெங்காயம் வைப்போம் இல்லைங்களா, அந்த கூட மட்டும்தான் ஹீட் ஆகுது. அதுவும் இல்லாமல் அது வந்து யூஸே இல்லைன்னு சொல்லலாம், என்ன யூஸ் பண்ணுறதுனே தெரியல அது கீழே இருக்கிற ரேக்கில். அதனால தான் எப்பவுமே ஃப்ரிட்ஜுக்கு வந்து பின்னாடி ஒரு 2 இன்ச் கேப் விடுங்க, அந்த ஆவரியெலாம் வெளியே போகிறதுக்கு. நீங்கள் ஃப்ரிட்ஜு தள்ளி செவுத்தொட்டிலாம் வைக்கக்கூடாது, அந்த கம்பி வந்து அந்த செவுத்தில் படவே கூடாது. அப்படி ஈட்டு வெளியே போகிறதுக்கு இடம் இல்லைன்னுச்சுன்னா அதனால தான் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜு வெடிக்குதுன்னு சொல்லலாம். இதாங்க என்னுடைய சின்ன சின்ன டிப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.